الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما أصاب من مصيبة إلا بإذن الله، ومن يؤمن بالله يهد قلبه، والله بكل شيء عليم. صدق الله العظيم. அளவற்றாருளான் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த அத்துணை நல்லடியார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களையும் நிம்மதியையும் அருளையும் பொருளையும் செல்வங்களையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற ஆரம்பமாக நம் அனைவருக்காகவும் துஆ செய்து கொண்டு இந்த தஸ்கிராவுள் நுழைகின்றேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நமக்கு மத்தியிலே ஏகப்பட்ட வியாதிகளையும் நோய்களையும் நமக்கு நம்மை கவலைக்குள் ஆழ்படுத்தக்கூடிய பலவிதமான நோய்களையும் நாம் கேள்விப்பட்டு வருகிறோம், அனுபவித்து வருகிறோம். இந்த காலத்தில் மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படக்கூடிய பிரச்சனைகளிலே ஒன்று, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், மனச்சோர்வு, மன நிம்மதியின்மை, நோய்கள் அனைத்திற்கும் அடித்தளமாக ஒரு விஷயம் இருக்கும் என்றால் அது இந்த ஸ்ட்ரெஸ். நோய் என்பது நம்மை தேடி அகவாக வருவதில்லை, நாம அந்த நோயை தேடிக்கொள்வதற்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஒன்று போதும். பெரியவங்களிலிருந்து சிறிய பிள்ளைகள் வரையிலும், ஸ்கூல் பிள்ளைங்க வரைக்கும் பிள்ளைங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது? படிப்பு. பள்ளிக்கூடங்களிலும் சரி, காலையில முழிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் அது இதுன்னு சொல்லி அந்த குழந்தைய போட்டு ஒரு வழி பண்ணிடுறோம் இல்லையா பெற்றோர்கள். அதன் மூலமாக சிறியவர்களுக்குரிய ஸ்ட்ரெஸ், பெரியவர்களுக்கு வாழ்க்கையில நிறைய ஸ்ட்ரெஸ். வாழ்க்கையில சம்பாதிக்கணுமே, ஒழுங்கா நம்முடைய எதிர்காலத்தை நடத்தி கொண்டு போகணுமே, செட்டில் ஆகணுமே, என் பிள்ளை இருக்குது, என்னுடைய மகளுக்கு சரியான கணவன் அமையவில்லையே, வரன் அமையவில்லையே, ஏன் ஆண்கள் கூட சரியான பெண்கள் அமையவில்லையே, மனைவிமார்கள் அமையவில்லையே என்று பலவிதமான ஸ்ட்ரெஸ்களுக்கு மத்தியில் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சு ஒரு பக்கம் இழுத்து கொண்டு வர்ற மாதிரி இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலை இல்லை. பல நோய்கள் உடல் அளவுலையும் நம்மளை பலகீனப்படுத்தி விட்டு செல்கிறது, உள்ளம் அளவிலும் நம்மை பலகீனப்படுத்தி விட்டு செல்கிறது.
இப்படி பலவிதமான நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஸ்ட்ரெஸ்களுக்கும் மத்தியிலும் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுவது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்வது என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இஸ்லாமியனாக அல்லாஹை நம்பக்கூடியவர்களாக ரசூலை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம் இது போன்ற பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ்ஸுகள் வருகின்ற பொழுது நாம் நம்மை எப்படி நாம் பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நமக்கு மிக முக்கியமாக தெரியப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு பல தற்கொலைகளுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்ட்ரெஸ். சராசரியாக ஒரு நாளைக்கு 2 பேர் தற்கொலை செய்கிறார்கள் என்று புள்ளி விவரம் நமக்கு சொல்லுகிறது. புக்கிட் அமான் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் குற்றவியல் விசாரணை இலாக்கா அவர்கள் சொல்லுகிறார்கள், 2019 2021 வரையில் மட்டும் 1708 சூசைட் கேஸ்கள் பதிவாகப்பட்டிருக்கிறது. இதில் ஆண்கள் 281 பேர்களும் பெண்கள் 1427 பேர்கள், அதாவது 7 மடங்கு ஆண்களை விட அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த ஸ்ட்ரெஸ் மூலமாக என்று புள்ளி விவரம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் ரொம்ப டீனேஜ் பிள்ளைங்க 872 பேர், வெறும் 15 வயதிலிருந்து 18 வயது வரையிலும் டீனேஜ் பிள்ளைங்க பாதிக்கப்பட்ட தற்கொலைகள் செய்கிறார்கள் என்கின்ற புள்ளி விவரங்கள் நமக்கு போலீஸ் ரெக்கார்ட் மூலமாக தெரிய வருகிறது. அருமையானவர்களே, இதற்கான பலவிதமான இந்த சூசைடுகளுக்காக வேண்டி பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றது. பொருளாதார பிரச்சனைகள், கோவிட் டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம், பொருளாதார பிரச்சனையினால பல உயிர்களை இழந்தோம். அடுத்த நாளைக்கு எப்படி நம்ம நம்முடைய பிசினஸ் செஞ்சவங்க எல்லாம் பிசினஸ் ஒடிஞ்சு போய் பல பிசினஸ் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. திறமை உள்ளவங்க அடுத்த பிசினஸ் பார்த்து நவுண்டு போயிட்டாங்க. இப்படி பொருளாதாரத்துல அடுத்த நாளுக்கு என்ன என்பதை யூகிக்க முடியாத அளவிற்குண்டான ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு சென்றது இந்த கோவிட். அது போன்று பொருளாதார பிரச்சனைகள், உறவு முறைகளில் ஏற்படக்கூடிய விரிசல்களின் மூலமாக என்ன இவன் அவமானப்படுத்திட்டான், என்ன இவன் ஒழுங்க கண்டுக்கல, அவன் என்ன கேவலமா பேசிட்டான் அப்படின்ற சொந்தக்காரங்க உறவு முறைகள் இவர்களுடைய தாக்குதலின் அடக்குமுறைகளின் மனரீதியாக நம்மை காயப்படுத்துவதன் மூலமாக பல பெண்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக போய் இருக்கிறாங்க. அதுபோல எமோஷனல் பிரஷர், மன திடம் இல்லாத காரணத்தினால் பெண்கள் இயற்கையாகவே மனதில் ஒரு தைரியம் இல்லாதவர்கள் தான். அவர்களுக்கு இந்த மாதிரி சில சூழ்நிலைகளில் ஸ்ட்ரெஸ்களை ஹேண்டில் பண்ணுவதற்கு மிக முக்கியமான தடையாக இருப்பது அவருடைய உடலியல் குறைபாடுகள். பொதுவாக அவங்களுடைய உடல் அமைப்பு அல்லாஹ் அமைத்திருக்கக்கூடிய உடலுடைய அந்த ஏற்பாடு சில கட்டங்களில் அவர்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுகள் ஏற்படும். இது உள்ள இருக்கக்கூடிய உடல் ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸுகள். வெளி ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸுகள் கணவனிடத்திலிருந்து, சொந்தக்காரங்களிடத்திலிருந்து, வீட்டில் உள்ள பிள்ளைகளிடத்திலிருந்து, பிள்ளைகளை சமாளிப்பதிலேயே அவர்கள் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் உள்ளாக்கப்படுகிறார்கள். எத்தனை பெண்களை பார்க்கிறோம், நான் 1 வாரம் கழிச்சு என் பிள்ளைக்கு எக்ஸாம் வருது, போர்ஷன் அவ்வளவு கொடுத்துருக்கிறாங்க, என் பிள்ளைக்கு நான் எப்படி படிச்சு கொடுப்பேன் படிச்சு கொடுப்பேன், இப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய எத்தனையோ தாய்மார்களை பார்க்கிறோம். கணவன் இல்ல இதை சொல்லிட்டார் அதை சொல்லிட்டாருங்க, அந்த கணவனின் மீது ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடியவர்களை பார்க்கிறோம். இப்படி உறவு முறைகளில் எமோஷனல் பிரஷர், சில பாலியல் சித்திரவதைகளின் மூலமாக ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறது, சிறுவயதில் நடந்த பாதிப்புகளின் மூலமாக மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறது, ஏமாற்றங்கள், காதலித்து ஏமாற்றுவது, பண மோசடியில் விழுந்து ஏமாறுவது, பிளாக்மெயில் பண்ணி அதில் ஏமாறக்கூடியவர்கள், இப்படி பலவிதமான காரணங்கள் தற்கொலையின் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடிய காரணங்களாக நமக்கு புள்ளி விவரங்கள் தெரிகின்றது. ஒரு முஸ்லீமாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள் ஆட்படாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கு இல்லையா? ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கவலை என்பது பொதுவாக எல்லோருக்கும் வரக்கூடியது என்பதை நாம் புரிய வேண்டும். கவலை இல்லாமல் மனுஷன் இருக்க முடியாது, பிரச்சனை இல்லாமல் எவனும் இருக்க மாட்டான். கவலை இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வலத்தஜ்னா அலமு அன்னக யதீக்கு சதுருக பிமா யகூலு நபியே, இந்த மக்கள் உங்களை பற்றி தவறாக சொல்லக்கூடிய பேச்சுக்கள் இருக்கு இல்லையா, அந்த பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய உள்ளம் எல்லாம் சதுருக்க விமா எப்போ எதுக்கு சதுருக்க, உங்களுடைய உள்ளம் இறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிறான்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். எதற்கு கவலைப்பட்டார்கள்? நம்மள மாதிரி இந்த உலகத்துல அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் அல்லது இது இழந்துட்டோம் அது இழந்துட்டோம் என்று கவலைப்பட்டாங்களா? இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை பற்றி கவலைப்பட்டார்கள். இந்த உம்மத்தில் உள்ளவர்களை பற்றி மட்டுமல்ல, அந்த குறைஷிகளுடைய நிலையை எண்ணி கூட கவலைப்பட்டார்கள். எதிரிகளை பற்றியும் கவலைப்பட்டார்கள். இவங்க எல்லாம் ஈமான் கொண்டு அல்லாஹ்விடத்தில் வந்துட்டாங்கன்னு சொன்னா சொர்க்கத்துக்குள்ள எல்லாம் போகலாமே என்று கவலைப்பட்டார்கள். அவர்கள் இப்படி பெருமானாரை பற்றி பேசுவதை நினைத்து நபியே உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகுவதை நாம் பார்க்கிறோம் அப்படின்னா, நபியே இந்த வேதத்தை நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அதற்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, அதற்காக நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்ள வேண்டாம். இன்னமா அலைக்கல் பல, உங்களுடைய வேலை பொறுப்பு என்ன, நீங்க போய் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவது மட்டும்தான். சார், அவங்களுடைய முடிவை பத்தி நான் பாத்துக்கிறேன். உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு விமோச்சனம் உண்டு, உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு அழிவு உண்டு என்பதை நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படக்கூடிய சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார். இது குர்ஆன்ல வரக்கூடியது. இன்னும் குர்ஆன்ல நபிமார்கள் கவலைப்பட்டது பற்றி எல்லாம் சொல்லுகின்றார். யாக்கூப் நபி அவர்கள் கவலைப்பட்டார்கள். தன்னுடைய மகனை, அன்பு மகனை யூசுப் அவர்களை பிரிந்து பல வருடங்களாக கவலைப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருடைய கண்கள் எல்லாம் பார்வை இழக்கின்ற அளவிற்கு அவர்கள் வேதனைப்பட்டு கவலைக்குள் உள்ளானார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு தடவை அந்த மக்கள் எல்லாம் திரும்ப சொல்றாங்க, இந்த யூசுப் மகனை நினைத்து நினைத்து நீங்கள் உங்களே நீங்கள் அழித்துக் கொள்ளும் அளவிற்கு ஏன் இப்படி யூசுப் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க உங்களையே நீங்க அழிச்சுக்குவீங்க போலே, ஏன் இப்படி கவலைப்படுறீங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, திரும்ப நான் என்னுடைய அஷ்கு ஒபசி ஹுஸ்னி, நான் என்னுடைய கவலை அனைத்தையும் அல்லாவிடத்திலேயே முறையிடுறேன் அப்படின்னா. இது எவ்வளவு நமக்கு ஒரு பெரிய படிப்பினை. ஒரு மனிதனுக்கு கவலை ஏற்படுகிறது என்றால் அந்த கவலையை ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியணும்னு அவசியம் இல்லை. படைத்த ரப்பு நேரம் நம்மகிட்ட இருக்கிறான் பக்கத்துல, அவனிடத்தில் அழுது மன்றாடுவோம், அவனிடத்தில் தொழுது மன்றாடுவோம், சுஜூதில் கிடந்து நாம் மன்றாடுவோம். அப்படி மன்றாடணும் என்றால் மன நிம்மதியை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான். இது போன்ற மன அழுத்தத்திற்கான தீர்வுகளை நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய முதலாவது நாம் எப்பொழுதுமே நம்முடைய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதும் பாசிட்டிவா இருக்கணும். எதை பற்றியும் நாம் கவலையில் ஆழ்ந்து விடாமல், அதிலேயே தங்கி விடாமல், நம்முடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் உள்ளத்தில் வைத்துக் கொண்டு தைரியமாக நேர்மறை எண்ணங்களோடு பயணிக்க வேண்டும். எது நடந்தாலும் அல்லாஹ் எனக்கு நன்மையெல்லாம் நாடுவான், எனக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சா, அதுவும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த ஒரு சோதனை தானே, எனக்கு நான் எதிர்பார்த்த சம்பளம் எனக்கு கிடைக்கலையா, எனக்கு நான் எதிர்பார்த்த ஏதோ ஒரு பொருள் நமக்கு அமையவில்லையா கிடைக்கவில்லையா, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும், இது அல்லாஹ்வுடைய ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்டை நமக்கு அல்லாஹ் கொடுத்து சோதிக்கின்றான். சில நேரத்தில் பறித்தும் அல்லாஹ் சோதிப்பான். அந்த சோதனையில் நாம் பொறுமையை எதிர்கொண்டு, பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் பாசிட்டிவாக நாம் அதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு எல்லாம், நமக்கு லைஃப்ல எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கண்டென்ட்மெண்ட் வேண்டும், போதும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும், நிறைவு நிறைவான மனம் இருக்க வேண்டும். அமெரிக்கால ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில டிஹெச் சான் ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அவங்கள வந்து என்ன செய்யறாங்கன்னா, ரெண்டு விதமான மக்களை, நல்லதையே நினைக்கிறவங்களையும் எப்பவுமே எனக்கு ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு சொல்லி நெகட்டிவா நினைக்கக்கூடிய ஒரு சிலரையும் வைத்து ஒரு ஆய்வு நடத்துகிறார்கள். அந்த ஆய்வின் இறுதியில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இப்படி நல்லதாவே நினைச்சுட்டு இருக்காங்க இல்லையா, தனக்கு நல்லதா நினைச்சு மற்றவங்களுக்கு நல்லதா நினைச்சு அந்த நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் இந்த எதுவுமே எனக்கு நல்லதா நடக்காதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா, நெகட்டிவா நடக்கக்கூடிய நினைக்கக்கூடிய மக்கள் அவர்களை காட்டிலும் அதிக காலம் உயிர் வாழ்கிறார்கள். அதிக காலம் உயிர் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் அவங்களுக்கு இந்த மிகப்பெரிய நோய்கள், ஸ்ட்ரெஸ்,
ஆல் உண்டாகக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் குரோனிக் டிசீசஸ் எதுவுமே அவர்களுக்கு இலகுவாக வருவதில்லை என்பதையும் ஆய்வு செய்து இந்த உலகத்திற்கு சமர்ப்பிக்கின்றார்கள். அதனால எண்ணங்கள் தான் வாழ்க்கை, எண்ணங்கள் தான் நம்முடைய சொற்களாகவும் நம்முடைய செயல்களாகவும் பிரதிபலிக்கிறது. அதனால் நம்முடைய மனதை நாம் பக்குவப்படுத்தி கொண்டு உள்ளே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நம்மை சுற்றி இருப்பவர்களும் சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்சஸ் அனைத்தும் நன்மையாக நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எண்ணங்களை பொறுத்து தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் நெருங்குவதாக அவனே சொல்லுகின்றான். நீ நல்லது நினை, நீ என்னை எப்படி நினைக்கிறாகவோ அப்படித்தான் நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்கிறாள். நீ ஒரு இன்ச்சு என்ன நினைச்சுன்னு சொன்னா நான் ஒரு முளை வர்றேன், ஒரு ஜான் வர்றேன். ஒரு ஜான் என்ன நினைச்சுன்னு சொன்னா ஒரு முளை நான் நெருங்கி வர்றேன். நீ என்னிடத்தில் நடந்து வந்தால் உன்னிடத்தில் நான் ஓடி வருகிறேன் என்று சொன்னான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்போ நாம் அவனை நோக்கி நல்ல எண்ணம் கொண்டு அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்கின்ற நீயத்தோடு துவாவை கேட்கின்ற பொழுதுதான் நமக்கு அல்லாஹ் நிச்சயமாக அதை கொடுத்து விடுகின்றான். ஆக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால சொல்ல அல்லாஹ் ஐ ட்ரீட் மை சர்வன்ட் ஆஸ் ஹவு ஹி திங்ஸ் ஆஃப் மீ. பாசிட்டிவா கேட்டா பாசிட்டிவா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இழந்ததை எண்ணி நாம் வருந்தக்கூடாதுன்னு சொன்ன, ஒன்றை இழந்தால் அல்லாஹ் நமக்கான மற்றொரு விஷயத்தை வைத்திருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிறப்பான ஒரு திட்டத்தை வைத்திருப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தீவுல ஒருத்தன் போய் மாட்டிக்கிட்டான், சுற்றுலா பயணி போய் தீவுல மாட்டிக்கிட்டான். திரும்ப எங்கேயோ ஒரு தீவு, அந்த தீவின் பக்கமும் எந்த விதமான கப்பலும் வருவதில்லை, எந்த விதமான ஆள் நடமாட்டம் இல்லாத தீவு தான் போய் உள்ள மாட்டிக்கிட்டான். அவன் வந்த போட்டும் நாசமா போயிடுச்சு. இப்ப அவன் திரும்ப போகணும், போக முடியாம தவிச்சிட்டு உள்ளே கிடக்கிறான். ஒரு நாள் ஆகுது, பல நாள் ஆகுது, பல நாட்கள் அப்படியே வெயிட் பண்ணி பார்க்கிறான். அவனால பசிக்கு என்ன செய்யறது, கையில கிடைச்சது அந்த தீவுல கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே கொஞ்சம் கொஞ்சமா இருந்து இருக்க பழகி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறான். அவனுக்கு தங்குவதற்கான ஒரு சின்ன குடிசையும் அவனே மரத்தில் அதை இது இலைகளை தலைகளை எடுத்து பறித்து அவனே ஒரு சின்ன குடில் மாதிரி அமைத்து கொண்டு அதிலே தங்குகிறான் இரவு நேரத்தில். திடீரென்று அவன் ஒரு நாள் வெளியே சென்று இறை தேடுவதற்கு வெளியே போன உடனே திரும்ப வந்து பார்க்கிறான், சாயந்தரம் அந்த குடிசை எரிந்து சாம்பலாகி எரிந்து ஜுவாலை மேலே பறக்கக்கூடிய அளவிற்கு தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும், மனம் எப்படி இருக்கும்? பல நாட்களாக கையில கிடைச்சதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, கையில கிடைச்சதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு, கிடைச்ச பொருளை வைத்து ஒரு இருக்க ஒரு இடத்தை தேடிக்கொண்டு இருந்தவனுக்கு இப்ப அதுவும் இல்லை, தீ பற்றி எரிகிறது. ஒரே அழுக, அழுதுட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கேயே படுத்து உறங்கி விடுகின்றான். உறங்கியவன் காலையில் எழுந்து உறங்க முன்னாடி ஒரே குழப்பம், அல்ல என்னை இப்படி பண்ணிட்டியே, இருந்த ஒரு விஷயத்தை என்னத்திலிருந்து பறித்துட்டியே அப்படின்னு பயங்கரமா அழுது கொண்டு இருந்த அவன் அழுது கொண்டே தூங்கி விட்டான். காலையில் எழுந்து சுபுவுக்கு எந்திரிக்கிறான், தொழுதுட்டு பார்க்கிறான், அவனை நோக்கி தூரத்திலிருந்து ஒரு கப்பல் வந்து கொண்டிருக்கிறது. கப்பல் வருவதை பார்த்த உடனே ஆச்சரியம், இத்தனை நாட்களாக ஆளை யாரும் இல்லாத ஒரு கடற்கரையில் ஒரு கப்பல் நம்மை நோக்கி வருகிறது என்று இவனுக்கு சந்தோஷம், தாங்க முடியவில்லை. உடனே அந்த கப்பலில் இருந்து சில காவலாளிகள் இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்து உடனே அவனை மீட்டெடுத்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ இவன் கேட்கிறான், இதுவரைக்கும் யாருமே இந்த இடத்துல வந்து நான் பார்த்தது இல்லையே, நீங்க என்ன எப்படி சரியா கண்டுபிடிச்சு வந்தீங்க அப்படிங்கும் பொழுது அவன் சொன்னான், நாங்க ராத்திரி அப்படியே ரோந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று வானத்தில் ஒரு ஒளி வந்தது, அந்த ஒளியை பார்த்த உடனே யாரோ எங்களுக்கு சிக்னல் கொடுப்பதை போன்றே இருந்தது, எனவே அந்த ஒளியை நோக்கி வந்தோம், பார்த்தால் இங்கு உன்னுடைய இடம் தீப்பிடித்து மேலே எரிந்து கொண்டிருந்தது. சுபஹானல்லாஹ், பாருங்கள், இவனை பொறுத்தவரையிலும் எல்லாம் முடிந்து விட்டது, நம்முடைய வாழ்க்கையே அவ்வளவுதான், நம்மிடத்தில் இருந்த கடைசி குடிசையும் அல்லாஹ் பறித்து விட்டான் என்ற இறைவன் மீது அதிருப்தியோடு இருந்த இவன், புரியவில்லை இவனுக்கு இது அல்லாஹ்வுடைய இன்னொரு ஏற்பாடு, இவன் இவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வதற்காகத்தான் அதை செய்திருக்கிறான் என்பதை. அப்ப நாம் ஒரு விஷயத்தை நினைத்துக் கொண்டிருப்போம், ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு வேறு மாதிரி ஒன்று அமைந்திருக்கும். நாம் அதை பற்றிய சிறு நமக்கு ஞானத்தை அறிய முடியாத காரணத்தினால் நாம ரொம்ப மனசுக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஆகி போயிருவோம். ஆனா கொஞ்சம் பொறுமையாக இருந்து இறைவனிடத்தில் உதவி மட்டும் தேடிக்கொண்டு இருந்தோம் என்றால் இலகுவாக அல்லாஹ் நம்மை இந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வருவான். ஆக எப்பொழுதும் ஒரு பிரச்சனையை நீங்க வந்துட்டுன்னு சொன்னா அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க.
யாராவது உங்களை அவமானப்படுத்தினாங்கன்னு சொன்ன அந்த அவமானங்களை நினைத்து நீங்கள் வருந்தாதீர்கள். உங்களை கேவலப்படுத்தினால் நீங்கள் அந்த கேவலப்படுத்திய எண்ணத்தை நினைத்து நீங்கள் வருந்தாதீர்கள். ஏனென்றால் இஸ்ஸத்தையும் கண்ணியத்தையும் கேவலத்தையும் கொடுக்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். மனிதர்களால் உங்களை கேவலப்படுத்திவிட முடியாது. அல்லாவிடத்தில் தான் கண்ணியமும் கேவலமும் அவனிடத்தில் இருந்துதான் இருக்கிறது தவிர, மனிதர்கள் இவன் என்ன அசிங்கப்படுத்திட்டான், அவன் என்ன கேவலப்படுத்திட்டான், அவமானப்படுத்திட்டான் என்பதாக நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் பயந்து கொண்டால், அஞ்சிக் கொண்டால், கவலை செய்து கொண்டால் உங்களை தான் அது பாதிக்கும். ஆபிரகாம் லிங்கனை பொறுத்த வரைக்கும் பத்தி சொல்லுவாங்க. ஆபிரகாம் லிங்கன் அவனுடைய அப்பா வந்து செருப்பு தைக்கும் தொழிலாளி, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் பல தோல்விகளுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் நுழைந்து வெற்றி பெற்று உள்ளே 55 வருடத்திற்கு பிறகு உள்ளே நுழைகின்றான். உள்ளே நுழைந்தவுடன் முதல்ல அவன் அவமானப்படுத்தினான். எப்படி அவமானப்படுத்தினாங்க தெரியுமா? ஒருத்தன் கேட்டான், லிங்கன் அவர்களே, நீங்க ஒன்னும் பெரிய ஆள்னு நினைச்சுக்காதீங்க, என்ன இருந்தாலும் உங்க அப்பா தச்சு தந்த செருப்பு இன்னைக்கு என் காலில் இருக்குது அப்படின்னா. இப்ப எவ்வளவு பெரிய அவமானம் அவனுக்கு! நீ செருப்புக்கு சம, உங்க அப்பனே அவன் செருப்புக்கு சமன்ற அளவுக்கு கேவலப்படுத்தினான். அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, அப்படியா நண்பரே, இன்றும் உன்னுடைய காலில் என்னுடைய தாத்தா அப்பா தச்சு தந்த செருப்பு இருக்குன்னு சொன்னா எங்க அப்பாவுடைய தொழில் நேர்த்தி எவ்வளவு நேர்த்தியானது என்பதை நீங்க பார்க்க வேண்டாமா? இன்னைக்கு நீங்க உங்களுடைய செருப்பு பிந்து விட்டது என்று சொன்னால், கிழிந்து விட்டது என்று சொன்னால் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். நான் செருப்பு தைக்கவும் எனக்கு தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும் அப்படின்னு சொன்னான். அப்ப என்னன்னு சொன்னா, யாரும் கேவலப்படுத்துன்னு சொன்னா நம்ம உடனே ரியாக்ட் பண்ணவும் கூடாது, நம்ம பாதிப்படையவும் கூடாது. நம்ம நம்மளை அலோவ் பண்ண, நம்ம மனசுக்குள்ள அலோவ் பண்ணாதான் நாம கேவலம் என்பதை நம் புத்திக்கு உணர்வோம். கேவலமா அது, அவன் ஏதோ செஞ்சுட்டு போறான், முடிஞ்சது அப்படின்னு போயிடும். இன்னொருத்தன் நெப்போலியனை கிண்டல் பண்ணான். நெப்போலியன் வந்து ரொம்ப குட்டையா இருப்பானான். அவன் ஒரு தடவை ஒரு பொருளை மேலேருந்து எடுத்து தருவதுக்காண்டி ஒருத்தரை கூப்பிட்டு மேலேருந்து அந்த பொருளை எடுத்துத்தான் கேட்கும் பொழுது நெப்போலியன் பார்த்து அவன் சொன்னானா, பொருளை எடுத்து கொடுத்து விட்டு சொன்னான், பாத்தியா நெப்போலியன் அவரே, நான் வந்து உன்னை விட உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னான். நான் உன்னை விட உயர்ந்தவன் அப்படின்னு. அப்ப நெப்போலியன் பதில் சொன்னானா, நீ என்னை விட உயர்ந்தவன் என்று சொல்லாதே, திருத்திக்கொள், நீ என்னை கூட கொஞ்சம் சற்று நீளமானவன், அவ்வளவுதான். உயர்ந்தவன் என்பதற்கும் நீளமானவன் என்பதற்கும் டிஃபரெண்ட் இருக்கு. நீ என்னை விட மிக உயர்ந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானான். அப்போ பொதுவாகவே நம்மிடத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மை எப்பொழுது வருகிறதோ, அந்த தாழ்வு மனப்பான்மை வருகின்ற பொழுதுதான் நாம் கேவலத்தை உணர்வோம். அப்ப அந்த தாழ்வு மனப்பான்மை எல்லா விஷயத்திலிருந்தும், அது நிறம் சார்ந்த தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம், படிப்பு இல்லைங்கிற தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம், எனக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்கின்ற தாழ்வு மனப்பான்மையாக இருக்கலாம், என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கலங்கிற தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேரு கருப்பா இருந்தா பொண்ணு கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேரு கருப்பா இருந்தா வேலை கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். வெள்ளக்கார ஆண்டுட்டு போன இடங்களிலே, பல நாடுகளிலே இது ஒரு பிராக்டிஸ்ல இருக்கு. இந்தியாவை போன்ற நாடுகள் எல்லாம் வெள்ளக்காரன் விதைத்த விஷ விதை கருப்பா இருந்த கருப்பனுக்கெல்லாம் வேலை கிடைக்காது, கருப்பன்லாம் அடிமை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அந்த தாக்கம் மலேசியாவில் அந்த அளவுக்கு இல்லை. காரணம், மலேசியாவில் அவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இல்லாதது காரணம், பல அரசியல் காரணங்கள். இப்போ நிறம் சார்ந்த, கருப்பு என்றால் அசிங்கம், கருப்பு என்றால் கீழ்த்தரமானது, கருப்பு என்றால் கேவலமானது, நேர்மையற்றது என்பதை அங்கு அவன் விதைத்து விட்டான். பிளாக் மணிமா, பிளாக் மணி, பிளாக் மார்க்கெட்டுமா, இதெல்லாம் நேர்மைக்கு ஆப்போசிட்டாக, நேர்மையற்ற முறையில் வரக்கூடியது, அதனால பிளாக் அப்படின்னு வச்சான். பிளாக்ல டிக்கெட் வாங்குறதுமா, நீதி நேர்மை இல்லாமல் செய்வது பிளாக் மெயில், ஒருத்தனை அடிமைத்தனமாக மிரட்டுவது பிளாக் மெயில் அப்படின்னு பிளாக் மெயில் வச்சான். இப்படி பிளாக்னால அசிங்கம் தாக்குனான். ஆனா உண்மையை பார்க்க போனா பிளாக்னு சொன்னா மிக உயர்வுதான். இந்த உலக முஸ்லீம்கள் அனைவரும் புனிதமாக பார்க்கக்கூடிய காபத்துள்ள, அதுக்கு பிளாக் போடுறதும் பொறுத்திருக்கணும். காபாவில் இருக்கக்கூடிய மிக உயர்தரமான அந்த கல், சொர்க்கத்து கல்லா இருக்கக்கூடிய ஹஜ்ரல் அஸ்வத் இன்னைக்கு கருப்பு கல்லா தான் இருக்குது. கருப்பு தான் தங்கத்துல கூட இன்னைக்கு மஸ்ஜித் இந்தியாவுடைய ரோட்டில் நடந்து போனா எத்தனை நகைக்கடைகளை பார்க்க முடியும், எத்தனை நகைக்கடைகள்.
இந்த தங்கத்தினுடைய ரா கோல்டு இருக்கு இல்லையா, இந்த ரா கோல்டு ராக்ல இருக்கும் பொழுது கருப்பதா இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளாக், அந்த பிளாக் கிரானைட் கல், ஜெட் கிரானைட் கல்லுக்கு தான் மதிப்பு அதிகம் என்று சொல்கிறார்கள். அப்போ கருப்பு என்பது ஒரு கேவலமானது, கீழ்த்தரமானது என்பதால் நிற வெறியினுடைய வெளிப்பாடு. வெள்ளக்காரன் வந்து விதைச்சிட்டு போனது. இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு தூக்கி எறிந்தார்கள். கருப்பு என்பது கேவலமல்ல, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது கருப்பு என்று சொல்லி பிலாலை உயர்த்தினார்கள். அந்த அரபு மக்களுக்கு மத்தியிலே சவுக்கடி கொடுத்தார்கள். ஆக அந்த தாழ்வு மனப்பான்மை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. அடுத்து மிக முக்கியமாக நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வர்றது நம்ம எதற்கு எடுத்தாலும் உடனே ரியாக்ட் ஆகி கோபப்படுவது. நம்மை கோபப்படுத்துவதற்காக வேண்டி இந்த சூழல்கள் பல விதத்தில் நம்மை அட்டாக் செய்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. பயபக்தி உடையவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்ளுவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. பெருமானாரிடத்தில் வந்து ஒருவர் நசீஹத் பண்ணுங்க, அறிவுரை செய்யுங்கள் நபியே என்று சொல்லுகின்ற பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை லா தஹ்லப், நீங்கள் கோபப்படாதீர்கள். மறுபடியும் கேட்டார்கள், அதற்கும் பதில் சொன்னார்கள் லா தஹ்லப், கோபப்படாதீர்கள். மறுபடியும் நசீஹத் பண்ண கேட்டாங்க, அதற்கும் சொன்னார்கள் பெருமானார் லா தஹ்லப். கோபம், கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் தான் உண்மையான வீரன் என்று சொன்ன உத்தம நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காக யகூதிகள் ஒரு தடவை சொன்னாங்க, அஸ்ஸாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சலாம் சொல்லுவோம் இல்லையா, அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸாமு அலைக்கும் தான். அஸ்ஸாமு அலைக்கும் சொன்னா, சாமு சொன்னா விஷம், மரணம் என்பதற்கும் அர்த்தம் இருக்கு, உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும் என்று சொல்றது. நவுது பில்லா, யார் இடத்தில்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாந்தியை சொல்ல சொன்ன நபியை பார்த்து அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்ல சொன்னான் யகூதிகள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கும் அப்படின்னு சொன்னாங்க, உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நபி தனியா போகல, பக்கத்துல ஆயிஷா நாயகி தன்னுடைய அருமை மனைவி இருந்தாங்க. நபி சில விஷயங்களை பெருந்தன்மையாக பொருந்தி கொண்டாலும் பக்கத்தில் இருக்க ஆயிஷா நாயகி தன்னுடைய அருமை கணவரை குறித்தல்லவா சொல்லியிருக்கிறார்கள், சபித்திருக்கிறார்கள். உடனே ரியாக்ட் பண்ணி சொல்ல அந்த இடத்துல ஆயிஷா நாயகி சொன்னாங்க, உனக்கு அழிவு உண்டாகட்டும், மௌத்து உண்டாகட்டும், கேவலம் உண்டாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருந்த ஆயிஷா நாயகி திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே நீங்க ரொம்ப கடுமையான வார்த்தை பேசாதீங்க, சொல்ல உங்களுடைய கண்ணியத்துக்கு அது சரியில்லை இல்லையா, நீங்க அப்படி ரியாக்ட் பண்ண, நான் தான் சரியான அழகான பதில் ஒன்று கொடுத்துட்டேன், நீங்க கோவப்படாதீங்க என்று மென்மையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மனைவியை சொன்னார்கள் என்று சொன்னால், நபியினுடைய குணம் எப்படி இருந்தது என்றால் தன்னை தூற்ற வருபவர்களிடத்திலும் ரொம்ப ஜென்டிலா, நாங்க பதில் சொல்லிட்டேனே முடிஞ்சது, நீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இப்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் நமக்கு எப்ப ஏற்படுதுன்னு சொன்னா, நமக்கு மேல் இருப்பவர்களை பார்க்கின்ற பொழுது அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அவன் பங்களா வாங்கிட்டானே, அவன் இதை வாங்கிட்டானே, அவன் கார் வாங்கிட்டானே, இவன் ஒவ்வொரு வீடா கட்டிட்டு போறானே, இவன் ஒவ்வொரு கடையா திறந்துட்டு போறானே என்று நான் பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் சைத்தான் எதை கொண்டு வருவான், ஒரு விதமான பொறாமையை கொண்டு வந்து அந்த பொறாமையிலேயே ஸ்ட்ரெஸ் ஆகி போய் இருப்பாங்க நிறைய பேர். நீங்க அதை பத்தி கவலைப்படுங்க. பாரக்கல்லான உங்களுக்கு துவா செஞ்சீங்கன்னு சொன்னா, உங்களிடத்திலிருந்து நீங்கள் உங்களை விட கீழானவர்களை பாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஒரு கொள்கையை நாம் ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கு வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் ஏற்படாது. இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து தேர்ந்து அப்படியே உள்ளத்தில் தாங்கி தேங்கி இருந்து கொண்டுதான் நம்மை டிப்ரெஷன், நோய், பலவிதமான நோய்களில் கொண்டு நம்மை சேர்த்து சில பேர்களை தற்கொலை வரையிலும் கொண்டு சென்று விடுகிறது. எனவே இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நாம் இருக்க வேண்டாம், இருக்கக்கூடாது என்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கின்ற நீயத்தோடு, பாசிட்டிவான எனர்ஜியோடு, இழந்ததை பற்றி கவலைப்படாமல் அல்லாஹ் நமக்கு இன்னும் நன்மையாக்கி தருவான் என்கின்ற எண்ணத்தோடு, எந்த அவமானத்தையும் நாம் தாங்கிக் கொள்ளாமல், நாம் ஏற்றுக்கொள்ளாமல், உடனே ரியாக்ட் பண்ணி கோபப்படாமல் நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவோமாக. அப்படி பக்குவப்படுத்தினால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்பதை சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.